அப்பா அம்மாவும் சரியில்லாம, படிப்பும் சரியா வராம, பாத்துக்கிறதும் ஆள் இல்லாம, நல்ல ஃப்ரெண்ட்ஸும் இல்லாம ரொம்ப தவியா தவிக்கிறேன். காணியோட தம்பி நிக்க மனநலம் சரியில்லைன்னு சொல்லி அவங்க பாட்டி கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திடுறாங்க. ஆனா காணிக்கு அது பிடிக்கல. அதனால அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து நிக்க கூட்டிட்டு வந்து ஒரு பேங்கை கொள்ளையடிக்கணும்னு பிளான் பண்றான். அப்படி கொள்ளையடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேர் என்ன ஆனாங்க, அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன, அந்த டைம்ல அமெரிக்காவுடைய அரசியல் என்ன, இல்ல நல்லவங்கன்னா யாரு, கெட்டவங்கன்னா யாரு, யாரு தெளிவானவங்க, யாரு பைத்தியக்காரங்க, தெளிவுங்கிறதுக்கும் பைத்தியத்துக்குமான வித்தியாசம் என்ன, இதெல்லாம் முடிவு பண்றது யாரு, இப்படிங்கிற பல விஷயங்களை நமக்கு ரொம்ப விறுவிறுப்பா சொன்ன படம் தான். வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு கத்திரிக்கோள். இன்னைக்கு நம்ம 2017 பென்னி அண்ட் ஜாஷோட டைரக்ஷன்ல வெளியே வந்த குட் டைம்ஸ் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட பிகினிங்லயே நம்ம நிக்க வந்து ஒரு டாக்டர் உட்கார வச்சு கண்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. நிக்க பார்க்கும்போதே தெரியுது அவனுக்கு பெருசா மூளை வளர்ச்சி இல்லை அப்படின்னு. அதனால அந்த ஊர்ல இருக்கிற பழமொழிகள் எல்லாம் சொல்லி இதெல்லாம் உனக்கு அர்த்தம் தெரியுதா இல்லையான்னு நிக்க கேட்க கேட்க, நிக்குக்கு வந்து தனக்கு ஒண்ணுமே தெரியலங்கிறது தெரிய வருது. அதை நினைச்சு அவன் தாழ்வு மனப்பான்மையாய் அழுக ஆரம்பிக்கிறான். அவன் அழுக ஆரம்பிக்கும் போது நமக்குமே மனசுக்குள்ள பத பத நடிச்சுக்குது. அப்ப பாட்டுன்னு அந்த ரூமை கதவை திறந்துட்டு உள்ள வரான் காணி. காணி யாருன்னா நிக்கு கூட பிறந்த அண்ணன். அவன் நிக்க கூட்டிட்டு, நீ இந்த இடத்துல எல்லாம் இருக்க வேணாம், நான் உன்னை வெளியே கூட்டிட்டு போறேன், நீ கவலைப்படாம என் கூட வா, பாட்டி சொல்றதெல்லாம் கண்டுக்காத, நீ நார்மலா தான் இருக்க, நீ நல்லா தான் இருக்க, உன்னை வந்து இப்படி தாழ்வு மனப்பான்மை ஆக்கியெல்லாம் உன் மனநோய்ங்கிறத சரி பண்ண முடியாது, உனக்கு வந்து மனநோயே கிடையாது, உன்னோட மனசு வேற மாதிரி வேலை செய்து அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். அப்போ அந்த டாக்டர்ல, நீ தப்பு பண்ற, நீ தப்பு பண்ற, நான் போலீஸ்கிட்ட சொல்லுவேன், போலீஸ்கிட்ட சொல்லுவேன்னு சொல்றான். நீ எவங்கிட்ட வேணாம் சொல்லிக்க அப்படின்னு சொல்லிட்டு நிக்க கூப்பிட்டு காணி வெளியே போயிடலாம். அப்புறம் ரெண்டு பேரும் முகமூடியை போட்டுக்கிட்டு அப்படியே பேங்க்குள்ள வராங்க. ஆனா நமக்கு முன்னாடி தெரியாது வர்றது நிக்கும் காணின்னு. பேசும்போதான் நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ ஒரு பேப்பர்ல எழுதி மரியாதையா இருக்கிற பணத்தை எடுத்துட்டு வந்து கொடு, இது ராபரி, எங்கிட்ட துப்பாக்கி இருக்கு, ஏதாவது ஓவரா பண்ண ட்ரை பண்ண அப்படின்னா இங்க இருக்கிறவங்கள நாங்க கொல்ல வேண்டியது வரும்னு மிரட்டுவாங்க. அப்போ அங்க இருக்கிற அந்த கவுண்டர்ல இருக்கிற பொண்ணும் வந்து கொண்டு வந்து பணத்தை கொடுத்துரும். இருக்கிற பணத்தை எடுத்து கொடுக்கும்போது இது பத்தாது, உள்ள போய் எடுத்துட்டு வா அப்படின்பா. சரி ரைட்டு ஓகேன்னு சொல்லி அந்த பொண்ணும் பயந்துட்டு உள்ள போய் எடுத்துட்டு வந்து பேக் நிறைய பணத்தை கொண்டு வந்து கொடுக்கும். இப்போ நிக்குக்கு வந்து கொஞ்சம் மூளை வளர்ச்சி கம்மியா தானே இருக்கு. அதனால நிக்கு வந்து என்னன்னா இதனுடைய சீரியஸ்னஸ் எல்லாம் அவனுக்கு புரியவே புரியாது. அவன் பாட்டுக்கு இருப்பான், எனக்கு முகம் அரிக்குதும்பா, மாஸ்க் கழட்டி விடும்பா, அப்படி இப்படி சமாளிச்சு வந்து காணி வந்து நிக்க வெளியே கூட்டிட்டு வந்துடுவான். கூட்டிட்டு வந்து ஒரு சந்துக்குள்ள வந்து அவங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு, அந்த மாஸ்க் எல்லாம் கழட்டி வச்சுட்டு, ஃப்ரெஷ்ஷான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவங்க வந்திருக்கிற கேபுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஏன்னா கேஷுவலா வந்தா தான் இவங்க கொள்ளையடிக்க வந்தாங்கன்றது வெளியே தெரியாம இருக்குன்றதுக்காக இப்படி பிளான் பண்ணிருப்பாங்க. அப்படி அவங்க கேப்ல ஏறி போயிட்டு இருக்க காணி வந்து ரொம்ப சந்தோஷப்படுவான். இப்ப அடிச்ச பணத்தை வச்சு நம்ம பெருசா செட்டில் ஆயிடலாம், நம்ம பெரிய வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லி, பணம் இவ்வளவு பணம் நம்ம கையில இருக்குன்றத நினைச்சு அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். ஆனா நிக்குக்கு வந்து பணத்தை பத்தி எல்லாம் பெருசா கவலை இருக்காது. அவனுக்கு எதை பத்தியுமே கவலை இருக்காது. இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்துல இருக்கிற எந்த விஷயங்களை பத்தியுமே முழுசா அவனுக்கு புரியாது. இருந்தாலும் காணிய ஃபோர்ஸ் பண்ணி நிக்குகிட்ட அந்த பண பேக கொடுத்து, இதை கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணி பாரு, இந்த பணம் எப்படி இருக்குங்கிறத நீ ஃபீல் பண்ணி பாருன்னு கையில திணிப்பான். அவனும் சரி வேற வழி இல்லாம கொடுத்துட்டானேன்னு சொல்லி நிக்கும் அதை வாங்கி வைப்பான். திறந்து கூட பார்க்க மாட்டான். அதுல இருக்கிற எது மேலையுமே அவனுக்கு பெருசா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்படி அவன் வாங்கி கையில வைக்கும் போதே பேக் வந்து ஓபன் ஆயிரும். ஓபன் ஆனா அதுல இருந்து பக பகன் அப்படியே புகையா வரும். ஏதோ வந்து அந்த பேங்க் இருக்கிற பொம்பளை வந்து இவங்கள பிடிக்கிறதுக்காக ஏதோ ஒரு விஷயம் பண்ணி வச்சிருப்பா. அவங்க முகம் ஃபுல்லா கலர் ஆயிரும், அந்த கார் ஃபுல்லா புகை வந்துடும். அந்த புகையில வந்து அந்த டிரைவர் கொண்டு போய் காரை ஒரு இடத்துல அடிச்சு நிப்பாட்டுவான். இவங்க ரெண்டு பேரும் மட்டும் எப்படியோ இறங்கி அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போவாங்க. எங்கடா போறது எங்கடா போறதுன்னு பாப்பாங்க. ஏன்னா இவங்க முகம் எல்லாம் வந்து இல்ல, ஹோலி ஃபெஸ்டிவல் இருந்து வந்த மாதிரி ஃபுல்லா வந்து அந்த கலர் புகையா இருக்கும். அங்கிருந்து தப்பிச்சு ஒரு டாமினோஸ்ல இருக்கிற ரெஸ்ட் ரூமுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்பயே டாமினோஸ்ல இருக்கிறவங்க வந்து சண்டைக்கு வருவான். இது வந்து பப்ளிக் யூஸ் கிடையாது, கஸ்டமர் யூஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு. ஏன்னா இந்தியா மாதிரி அமெரிக்காவில் வந்து எல்லாருமே போய் வந்து ஹோட்டலில் இருக்கிற ரெஸ்ட் ரூம் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு அங்கே நம்ம ஏதாவது பொருள் வாங்கியிருந்தா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ நீ வெளியே வரலன்னா நான் போலீஸை கூப்பிட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நாங்களே போயிடுறோம், என் தம்பிக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால தான் இங்கே வந்தோம் அப்படின்னு
போட்டு இவனுக்கு கொண்டு வந்தானு இல்லையா பண பேக்கு, அதை வந்து டாய்லெட்டுக்கு மேலே இந்த தர்மாகோல் சீலிங் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நிக்க கூப்பிட்டு வெளியே போயிடுவான். ரெண்டு பேர் நடந்து போயிட்டு இருக்கும் போதே போலீஸ் அங்கே வந்துடும். அப்பயே வந்து காணி சொல்லுவான், இங்கே பாரு அவனுக்கு வரானுன்னு நீ வந்து பதட்டப்படாத பயப்படாத, நான் வந்து அவனுக்கிட்ட பேசிக்கிறேன், உன்ட்ட கேட்டால் நான் சும்மா கேஷுவலாக வந்தேன்னு மட்டும் சொல்லி மீதியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இதை சரி சரின்னு கேட்டுட்டு போலீஸ் பக்கத்தில் வந்த உடனே நிக்கு வந்து டெர்ராகி அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு ஓட ஆரம்பித்தோடனே போலீஸுக்கு தெரிஞ்சிடும் இவனுக்கு தான் அப்படின்னு. அப்புறம் இவனுங்களை துரத்துவாங்க இவனுங்களும் மாற்றி மாற்றி ஓடுவான். ஆனால் என்ன பண்ணுறது, நிக்குக்கு தான் புத்தி சுவாதினம் கொஞ்சம் சரியில்லையே, காணி வந்து அங்கேருந்து தப்பிச்சிருவான். ஆனால் நிக்கு வந்து அந்த கிளாஸ் டோர் ஓப்பன் ஆகும் பக்கத்தில் போனால் அங்கே சென்சார் இருக்குன்றது தெரியாமல் கிளாஸை பிச்சுட்டு போய் வெளியே விழுந்துருவான். காணி தப்பிச்சிருவான் ஆனால் நிக்கை வந்து போலீஸ் தூக்கிட்டு போயிடுவாங்க. நிக்குக்கு வந்து அவனுடைய சொந்த வீடே வந்து வாழ்கிறதுக்கு ரொம்ப சேலஞ்சாக இருக்கும், ஏன்னா அவனுக்கு மனநிலைமை சரியில்லைங்கிறதுனால அவனை கொண்டு போய் ஜெயிலில் போடும்போதில் அவன் ரொம்ப சோகமாயிடுவான், ரொம்ப வருத்தப்படுவான். ஆனாலும் அந்த டைமில் கூட அவங்க அண்ணனை காட்டி கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு வைராக்கியத்தோடு இருப்பான். ஜெயிலில் எல்லாரும் அடித்து பிரச்சனை பண்ணும்போது இவனுக்கும் சேர்ந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கும், ஆனால் இவன் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டான். அப்போ அந்த டாக்டர் வந்து லாயரை கூட்டிகிட்டு வந்து நீ அப்ரூவர் ஆயிரு, நீ எந்த தப்பும் செய்யலை, உங்கள் அண்ணன் நாங்கள் பிடிச்சி கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அவன் ஒத்துக்கவே மாட்டான். அதுக்கப்புறம் காணி வந்து அந்த டாமினாஸோடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அங்கே இருக்கிற ரெஸ்ட் ரூம்குள்ளே வச்சுருந்த பணத்தை எடுத்துகிட்டு திரும்பி வருவான். இங்கே வந்து நிக்கு வந்து ஜெயிலிருந்து அவங்க பாட்டிக்கு ஃபோன் பண்ணி நீங்களாம் யாருமே என்னை பார்த்துக்கல, நீங்களாம் யாருமே என்னை லவ் பண்ணல, உண்மையானுமே வந்து என்னை லவ் பண்ணுறது காணி தான், காணி வந்து இந்த காசை வச்சு எனக்கு வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கான், அந்த ஃபார்ம் ஹவுஸில் நான் போய் உட்காந்துட்டேன்னா எனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையுமே என்னால் செய்ய முடியும்னு அவன் சொல்லியிருக்கான், நான் அவனை தான் நம்புகிறேன், நான் உங்கள் யாரையுமே நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி ஃபோன் பேசிட்டு வச்சிருவான். இங்கே வந்து காணி போய் காசு எடுத்துட்டு லாயர்கிட்ட போவான் நிக்கை வந்து ஜாமீன் எடுக்கலான்னு. அங்கே போய் பார்த்தா அவனுக்கு கொஞ்சம் காசு பத்தாது, ஏன்னா காசில் நிறையா இடத்துல வந்து அந்த கலர் போக படித்ததுனால காசு வந்து செல்லா காசு ஆயிரும், அப்போ ஜாமீன் எடுக்கிறதுக்கே $10,000 கம்மியாக இருக்கும், என்னடா செய்யறது அப்படின்னு சொல்லி அவன் நிறையா யோசிப்பான். ஆனால் வந்து அவனுக்கு வேறு ஆப்ஷன் இருக்காது, அதனால் என்ன பண்ணுவான்னா அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போவான். இங்கே வந்து ஜெயிலில் எல்லாரும் டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நம்ம நிக்குக்கு தான் புத்தி சுவாதனம் இல்லையே, அதனால் டிவியில் போய் சேனல் மாற்ற போவான், அவன் சேனல் மாற்றக்கூடாதுன்னு பக்கத்தில் இருக்கும்னு சொல்லுவான், இது ஏன் டிவி நான் ஏன் மாற்றக்கூடாது நான் அப்படி தான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி குழந்தை மாதிரி நிக்கு சண்டை போடும்போது அங்கே இருக்கவனுக்கெல்லாம் சேர்ந்து நிக்க போட்டு சம்மடி அடிச்சிருவாங்க. இங்கே வந்து காணி அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனால் கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டில் அவங்களுக்குள்ள ஒரே தகராறாக இருக்கும், கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கத்திக்கிட்டு இருப்பாங்க. நிக்கு உள்ளே போவான், உள்ளே போய் வெயிட் பண்ணால் அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா கூட சண்டை போட்டு காணியோட வெளியே வந்துடும். அப்போது அந்த பொண்ணு வந்து சொல்லிகிட்டே இருக்கும், ஏன்னா அந்த பொண்ணு பணக்கார வீட்டு பொண்ணு, இப்போ நம்ம ட்ரிப்பு போகிறத பற்றி பேசுவோமா, நம்ம எங்கே ட்ரிப்பு போகலாம், அங்கே போகலாமா இங்கே போகலாமான்னு. அப்போ காணி சொல்லுவான், இந்த மாதிரி என் தம்பியை வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, மனநல ஹாஸ்பிட்டலில் அவன் ஒரு பிரச்சனை பண்ணி போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அவனை ஜாமீனில் எடுக்கணும்னா சில $1,000 தேவைப்படுது அப்படின்னு. அதனால என்ன, வா நான் தரேன், எங்கள் அம்மாவோடைய கிரெடிட் கார்டு இருக்கு அதை யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கே போனால் தான் வந்து காணிக்கு தெரிய வரும் என்னென்னா $1,000 இல்லது $10,000 கொடுக்கணும்னு. அப்புறம் அதை இதையும் பேசி அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி $10,000 கொடுக்கறதுக்கு ஸ்வைப் பண்ண வச்சா அவங்க அம்மா வந்து கிரெடிட் கார்டை பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ வந்து அந்த மொட்டை வந்து அதாவது அந்த பரோலில் எடுக்க போகிற ஆள் அவன் வந்து நிறையா பேர்த்துக்கு ஃபோன் பண்ணுவான், எப்படியாச்சும் வந்து 9 மணிக்குள்ளே வந்து அவனை பெயில் எடுக்கணும் இல்லைன்னா இன்றைக்கி எடுக்க முடியாது பெயிலில் அப்படின்னு. அவன் ஃபோன் பேசிகிட்டு இருக்கவே என்ன ஆகும்னா இங்கே கார்டு டிக்ளைன் ஆயிரும். அப்போது ப்ரெஷரோட உச்சத்துக்கே காணி போயிடும், போயிட்டு இவர் நான் வந்து கண்டிப்பாக என் தம்பியை பெயில் எடுப்பேன், ஆனால் எனக்கு நீ கொஞ்சம் டைம் கொடு, உங்கள்கிட்ட இருக்கிற 10,000 ரூபாயாச்சும் கடனாக கொடு அப்படின்னு கேட்கும்போது அப்படிலாம் தர முடியாது, உன்கிட்ட காசு இருந்துச்சுன்னா சொல்லு இல்லைன்னா கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் காணிக்கு இன்னொரு விஷயமும் தெரிய வரும், என்னென்னா அவன் தம்பி நிக்க வந்து அங்கே நடந்த ஒரு சண்டையில் அடித்து அதனால் வந்து அவன் பயங்கரமாக வந்து உடல்நல கோளாறாகி ஹாஸ்பிட்டலில் அவனை சேர்த்திருக்காங்க அப்படின்னு. அவனும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்ப்பான் முட்டைக்கிட்ட, ஆனால் ஒன்றும் வேலைக்காகாது, அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே நடந்து நேராக அவன் தம்பி இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுவான். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா இவன் தம்பியை கூப்பிட்றது தான் இங்கே வந்திருக்கான், பட் தம்பி எந்த ரூமில் இருக்கான் எந்த ஃப்ளோரில் இருக்கான்னு தெரியாது, ஏன்னா ஜெயிலில் உடம்பு சரியில்லாத முக்காவாசி கைதிகளை இந்த ஹாஸ்பிட்டலில் தான் வச்சுருக்காங்க. அதில் இவன் தம்பியோட ரூம் என்னன்னு இவன் எப்படி தெரிஞ்சுக்க முடியும், ஏன்னா இவன் போய் கேட்டாலும் கண்டிப்பாக வந்து ரிசப்ஷனில் சொல்லக்கூடாதுன்னா போலீஸ்காரன் சொல்லி வச்சுருப்பான். அது மட்டும் இல்லாமல் இவன் ஆல்ரெடி பேங்க் அரெஸ்ட்டில் வந்து இவனுடைய பேரும் இருக்குது. இப்போ என்னடா பண்ண போகிறான்னு பார்த்தா அங்கே இருக்கிற டாக்டர்கிட்டயே ரொம்ப சாமர்த்தியமாக ஒரு கேள்வியை கேட்பான், ஏங்க இந்த மாதிரி வந்து ஏன் இந்த இடத்துல ஃபுல்லாக போலீஸாக இருக்குது, எங்கள் அப்பாவோட ரூமும் இங்கே தான் இருக்குது, அங்கேயும் போலீஸாகவே இருக்காங்க, ஏதாவது பிரச்சனையாக அப்படின்னு.
நீ எந்த ரூம்ல இருக்கீங்க, என்ன ஏது? இல்லைங்க, நான் வந்து 5th floorல இருக்கேன். அப்படியா? 5th floorல அந்த பிரச்சனை இல்லை, 6th floorல தான் வந்து கைதிகள் இருக்காங்க அப்படின்னு அந்த டாக்டர் உளறிடுவான். ஆ, கிடைச்சதுரா ஜாக்பாட் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து தலைவன் 6th floor போயிடுவான். 6th floor போயிட்டு ஒவ்வொரு ரூமா அப்படியே பார்த்துக்கிட்டே வரும்போது பார்த்தா சின்னதாக ஒரு ரூம்ல கேப்ல கதவு திறந்துருக்கும். அந்த கேப்ல தம்பியோட முகம் வந்து, முகம் ஃபுல்லாக பிளாஸ்டிக் போட்டு படுத்து கிடக்கிறது இவனுக்கு தெரியும். பக்கத்தில் வெளியே பார்த்தா ஒரு போலீஸ்காரன் சேரில் உட்காந்துட்டு இருப்பான். எப்படியாவது இவங்கிட்ட பேச்சை போட்டு கொஞ்சம் சரி பண்ணி தம்பி எப்படியாவது உஷார் பண்ணி கூட்டிகிட்டு போயிடலான்னு பார்த்தா அவன் வந்து வலிக்கே வரமாட்டான். வெண்டிங் மிஷின் போறியா, சாப்பிட்டியா, அப்படியா இப்படியான்னு கேஷுவலாக நிறையா பேசுவான். ஆனால் அந்த போலீஸ்காரனை மடக்கவே முடியாது. அப்புறம் சரி ரைட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து முன்னாடி போவான். முன்னாடி போனால் ஒரு ரூமுடைய கதவு திறந்துருக்கும். அந்த ரூம்குள்ளே போனால் ஒரு பாட்டி, கண்ணு தெரியாத பாட்டி. அந்த பாட்டியோட ரூமில் லைட்டே இல்லாமல் டிவி மட்டும் ஓடிட்டு இருக்கும். அந்த பாட்டி கொஞ்சோண்டு ஜூஸை கொடுத்துட்டு அந்த ஜூஸை எடுத்து இவன் கொஞ்சோண்டு குடிச்சிட்டு அதே ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருப்பான் அந்த போலீஸ்காரன் போறானான்னு பார்க்கறதுக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த போலீஸ்காரன் வந்து பக்கத்தில் இருக்கவங்கிட்ட சொல்லிட்டு போவான், இந்த வெண்டிங் மிஷின் போய் நான் காஃபி சாப்பிட்டு வந்துடுறேன், ஒரு 10 minutesல வந்துடுவேன்னு சொல்லிட்டு போகும்போது இந்த சத்தத்தை கேட்டு நம்ம காணி வந்து நிக்க கூப்பிட்டு போறதுக்கு ரெடி ஆயிடுவான். நிக்கோட ரூமுக்கு போவான். அங்கே போய் நிக்க அப்படியே நைஸாக உஷார் பண்ணி தூக்கி வீல் சேரில் உட்கார வச்சு அப்படியே தலைக்கு ஒரு முக்காடை போட்டு யாருக்குமே தெரியாத மாதிரி நைஸாக அப்படியே வந்து நிக்க கூட்டிகிட்டு வந்துடுவான். கூட்டிகிட்டு வந்தால் பார்த்தா தள்ளிட்டு வர வரத்தான் மிகப்பெரிய சம்பவம் இருக்கும். என்னன்னா வெளியவே ஒரு போலீஸ்காரன் வேறு இருப்பான். இப்போ அவன் பார்த்துட்டானா என்ன செய்யறதுன்றது தெரியாத மாதிரி அப்படியே முடிச்சுக்கிட்டு அதே சமயம் சந்தேகமும் வராத மாதிரி அப்படியே கூட்டு போவான். வெளியே போனால் ஹாஸ்பிட்டல்லேருந்து வண்டி இல்லாதவங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஒரு பிக்கப் சர்வீஸ் வேன் வந்து அங்கே இருக்கும். அங்கே லைனில் நின்னால் இங்கே போலீஸ்காரன் பார்த்து நம்ம மாட்டிக்குவோமோன்ட்டு பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட, என் தம்பிக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, எங்கிட்ட அவனுக்கு போடுறதுக்கு ஜர்க்கின் இல்லை, அதனால் நான் முதல்ல என் தம்பியை உள்ளே போட்டுக்கிட்டா அப்படின்னு கேட்கும்போது, ஆ சரி ரைட்டு பரவாயில்ல போட்டுக்க அப்படின்னு சொல்லி நவுந்து வழி விட்டுருவாங்க. இவன் வீல் சேரோட அவன் தம்பியை உள்ளே கொண்டு போயிடுவான். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தால ஒரு பிளாக் வூமன், அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கும், அவரையும் தான் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அவங்க வந்து இவனை பார்த்து சிரிப்பாங்க, இவனும் அவங்கள பார்த்து சிரிப்பான். அவங்கள பார்த்தாலே ரொம்ப ஜென்டிலான நல்ல சோல்ன்ற மாதிரி இவனுக்கு தோணும். இவனும் சிரிப்பான், அவங்களும் சிரிப்பாங்க. அப்படியே போயிட்டே இருக்கும். பஸ் டிராவலில் வந்து அவங்க ஸ்டாப்பிங் வந்து ஒவ்வொருத்தராக இறங்குவாங்க. கடைசி அந்த பிளாக் வுமன் இறங்கும் போது இல்லை, அப்போ தான் அந்த டிரைவர் வந்து கேட்பார், ஏங்க நீங்கள் யார்? எனக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து 3 drops மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் 4th ஆளாக இருக்கீங்க, உங்களை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனுமே எனக்கு சொல்லலையா அப்படின்னு கேட்கும்போது, அப்படியா, நான் முன்னாடியே புக் பண்ணியிருந்தேனேங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த டிரைவர் நம்பிடுவாப்ல, ஓ சரி சரிங்க, எனக்கு தெரியல, டிஸ்பேச் லிஸ்ட்டில் வந்து கரெக்டாக பேர் கொடுக்காமல் போயிட்டாங்க போல், சரி இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களை கொண்டு போய் விட்டுறேன், எங்கே கொண்டு போய் விடணும்னு சொல்லுங்கள் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு 2 தெரு தள்ளித்தாங்க, ஒரு 2 தெரு தள்ளிதானே, தாராளமாக நான் கொண்டு போய் விட்றேன்னு சொல்லிவிட்டு டிரைவர் கொண்டு போய் விட்றேன்ட்டு போவாப்பில் மொத தெரவு தாண்டினுன்னே காணி வந்து கீழே இறங்கிடுவான். ஏன்னா அவனுக்கு இப்போ எங்கே போகிறதுன்னு கூட தெரியாது. இப்போ அவன் பாட்டிக்கிட்டையும் போக முடியாது, அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்டையும் சண்டை போட்டாச்சு, வெளியே எல்லா பக்கமும் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க, இவன் தம்பி வந்து ஒரு ஜெயில் கைதி. இந்த மாதிரி சூழ்நிலையில் அவன் என்ன முடிவு எடுக்க முடியும்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் அவனுக்கு அந்த யோசனை வரும். அந்த பிளாக் வுமன் இருந்தாங்க இல்லையா பஸ்ஸில், இவங்க கூட வந்தாங்கல்ல, அவங்கள பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லவங்களாக தெரியுறாங்க, நம்ம போய் ஜெயிலு கொள்ளைங்கிற விஷயத்தை மட்டும் மறைச்சிட்டு ஹெல்ப்னு கேட்போம், அவங்க கண்டிப்பாக செய்வாங்க, அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு வழி கிடைக்குதான்னு பார்ப்போம்னு ஒரு மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போவான். போய் கதவை தட்டினா ஒரு 16-17 வயசு பொண்ணு வந்து கதவு முன்னாடி நிற்கும். அப்புறம் வந்து இந்த மாதிரி நீங்க யாருங்க என்னன்னு கேட்கும்போது, இல்லைங்க இந்த மாதிரி உங்க அம்மா கூட நான் பஸ்ல வந்தேன், ஸோ அவங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போ வந்து அவங்க அம்மா வருவாங்க. அந்த பிளாக் வுமன் வரும்போது அவங்க அம்மா கிட்ட ஒரு பொய்ய சொல்லுவான். என்னன்னு சொல்லுவான்னா, இந்த மாதிரி என் போன்ல வந்து சார்ஜ் இல்லைங்க, நான் வந்து வீட்டு சாவி எடுத்துட்டு வர்றதுக்கு மறந்துட்டேன், எங்க அம்மா வந்து வீட்டை பூட்டிட்டு வேலைக்கு போயிட்டு, இப்போ அவங்களுக்கு ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பண்ணணும், வெளியே ரொம்ப குளிராக இருக்கு, அதனால கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் உள்ள விட்டீங்கன்னா நாங்கள் வந்து ஃபோன் பேசி எங்கள் அம்மாவை வர சொல்லிட்டு என் தம்பியை கூட்டிகிட்டு போக சொல்லிக்கோ நான், ஏன்னா வீட்டு சாவி இல்லாமல் ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்களோதில் அதனால என்ன பரவாயில்ல உள்ள வாங்கன்னு சொல்லி உள்ளே அலோவ் பண்ணிடுவாங்க. ஃபோனையும் கொடுத்துருவாங்க ஃபோன் பண்ணுறதுக்கு. இவன் யாருக்கோ ஃபோன் பண்ணுற மாதிரி பண்ணுவான், ஆனால் காலே அங்கே போகாது, வாய்ஸ் மெயிலுக்கு போயிடும். வாய்ஸ் மெயிலில் வந்து இந்த மாதிரி கீயை மறந்துட்டு வந்துட்டேன் அது இதுன்னு கதையெல்லாம் விடுவான். விட்டதுக்கப்புறம் அவன் சொல்லுவான், ஒரு 10 நிமிஷம் நீங்க என் தம்பியை இங்கே பார்த்துக்கிறீங்களா, பார்த்துக்கிட்டீங்கன்னா நான் அப்படியே பக்கத்தில் தான் என் வீடு, நான் போய் ஒரு சுத்தியில் எடுத்து போய் கண்ணாடியை உடைச்சி கதவை திறந்து என் தம்பியை உள்ளே கூட்டிகிட்டு போய்க்குவேன். ஏன் கதவை உடைக்கிற, எதுக்கு கதவை உடைக்கிற, ஏன் நீ வந்து லாக் ஸ்மித்துக்கிட்ட சொல்லக்கூடாது, சாவி செய்கிறாங்கல்ல அவங்களையும் கூப்பிட்டு வரக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் சத்த
சத்தம் போடுவாங்க. அதனால நீங்க ஒரு 10 நிமிஷம் மட்டும் என் தம்பியை பாத்துக்கங்க, நான் பாத்துக்கிறேன், எங்க அம்மா வந்து எப்படியும் வேலையை முடிச்சு வர்றதுக்கு நாளை காலையில் 7 மணி ஆயிடும் அப்படின்னு சொல்லும்போது, நீ வந்து கண்ணாடியெல்லாம் உடைக்க வேணாம், நான் வேணா உனக்காக இல்லை உன் தம்பிக்காக ஒரு ஹெல்ப் பண்றேன், என் வீட்டில் ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூமை நான் உங்களுக்கு தரேன், நீங்க நைட்டு வந்து நீங்க இங்க தங்கிக்கோங்க, காலையில் எந்திரிச்சு உங்க வீட்டுக்கு போய்க்கீங்க அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டோம்னால அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், என்னடா அது, நம்ம யாரு என்னன்னு கூட தெரியல, நம்மளை முன்ன பின்ன அவங்களுக்கு நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியாது, ஆனால் நமக்கு இப்படி ஹெல்ப் பண்ணுறாங்களேன்னு. சரி ரைட்டு ஓகேன்னு சொல்லி இவன் பிளான் சக்ஸஸ் தானே, இப்போதைக்கு இவங்க உள்ளே இருக்கிறதுக்கு ஒரு இடம் தானே அவனுக்கு தேவைப்படுது, அப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போவோம். உள்ளே கூட்டிகிட்டு போனால் அந்த ரூம்லேயே லைட் இருக்காது, டிவி மட்டும்தான் ஓடும். இந்த பாட்டி ரூமில் எப்படி லைட் இல்லாமல் டிவி மட்டும் ஓடிச்சோ, இங்கேயும் அதே மாதிரி தான். ஏதோ குறியீடு இயக்குனர் சொல்ல வராரு, நீங்கள் படம் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க என்ன குறியீடுன்னு. அப்புறம் வந்து எல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட அவங்க அம்மா சொல்லிடும், இந்த மாதிரி நான் தூக்க மாத்திரை போட்டு தூங்க போகிறேன், காலையில் நான் வேலைக்கு போகணும், நீ டிஸ்டர்ப் பண்ணாத, கண்டபடி ஃபோன் நோண்டிட்டு இருக்காம போய் சீக்கிரமா படுத்து தூங்க அப்படின்னு அவங்க பொண்ணுகிட்ட சொல்லிட்டு அந்த அம்மா போய் படுத்து தூங்கிடும். அந்த பொண்ணு இங்கே தூங்குறா, அவ பாட்டுக்கு டிவி பார்த்துக்கிட்டே இருப்பா. இப்போ நம்மால் காணி வந்து அவனை கொண்டு போய் ரூம்குள்ள வச்சாச்சுன்ற ஒரு சந்தோஷத்துல ரிலாக்ஸ் ஆகி பாத்ரூம்குள்ள போவான். பாத்ரூம்குள்ள போனா அங்க வந்து ஒரு ஹேர் கலர் டை இருக்கும், அதை எடுத்து ஹேருக்கு ஃபுல்லா பூசி கலர் அடிக்கிறதுக்கு இது பண்ணிட்டு அவன் ரெடி ஆகி வந்து அப்படியே ரிலாக்ஸா சட்டையை கழட்டி போட்டு அந்த ரூம்ல உட்கார்ந்துட்டு இருப்பான். அப்போ அந்த அம்மாவோட பொண்ணு கிறிஸ்டல், அந்த பொண்ணு வந்து ரூம்குள்ள வரும். ரூம்குள்ள வந்து அப்படியே இவங்கிட்ட பேச்ச போடும், நீங்க என்ன பண்ற, நான் என்ன பண்றேன், நான் இந்த மாதிரி இருக்கேன், அந்த மாதிரி இருக்கேன்னு. இவையே தூங்காம நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி காணிக்கு அப்பயே ஒரு டவுட் வரும். ஆனா வந்து என்ன செய்யறது, இப்ப இவங்க வீட்டுலதான் நான் அண்டி பொழைக்கிறான், அதனால திரும்பி எதுவுமே பேச முடியாம அந்த பொண்ணு கிட்ட பேசுறது அவனுக்கு பிடிக்கலைன்னா கூட வேற வழி இல்லாம பேசிட்டு இருப்பான். இந்த டைம்லேயே வந்து அவன் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து அந்த நம்பருக்கு ஃபோனும் வந்திருக்கும். இவன் ஆக்சுவலாக அம்மாட்ட பேசணும்னு சொன்னாங்க இல்லையா, அம்மாட்ட எப்படி பேசுவான், எனக்கு அம்மாவே இல்லையே, கேர்ள் ஃப்ரெண்ட்டு தான் பேசியிருப்பான். இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட்டிட்ட இந்த மாதிரி ஒரு 5 மணிக்குள்ள வந்து எப்படியாச்சும் வந்து என்னை கூட்டிகிட்டு போயிரு, நாங்கள் இந்த மாதிரி இந்த இடத்துல மாட்டியிருக்கோம்னு இந்த அட்ரஸ் எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் இந்த பொண்ணை வந்து போகிறாளான்னு பாப்பா. ஆனால் இந்த பொண்ணு போகமாட்டான் கிறிஸ்டல். அப்போ சரி வேற வழி இல்லை, இப்போ இவங்க வீட்டில் தான் இருக்கோம், நம்ம இந்த பொண்ணு வேற வந்து நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கு, எங்கே கூட பேசாமட்டா நம்மளை வெளியே போக சொல்லிடுவாளோ அப்படிங்கிற ஒரு யோசனையில் நம்ம இங்கே பேச வேணாம், என் தம்பி எந்திரிச்சுக்குவான், அதனால் நம்ம ஹாலில் போய் உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொன்னால் ஹாலில் போய் உட்காந்து ரெண்டு பேர் பேசுவாங்க. பேசும்போது அப்போ தான் வந்து காணி கேட்பான், உன்னுடைய வேலையே இதுதானா, எப்போ பார்த்தாலும் நீ வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இப்படி டிவி பார்த்துக்கிட்டே தான் சுற்றிட்டு இருப்பியா அப்படின்னா, ஆமாம்மா நான் டிவி பார்த்துக்கிட்டு இருப்பேன், படம் பார்ப்பேன், கஞ்சா அடிப்பேன், அதுக்கப்புறம் மறுபடியும் சிகரெட்டு குடிப்பேன், தூங்க மாட்டேன் காலையில் வரைக்கும் அப்படின்னு. கஞ்சா வாங்குறதுக்கு உனக்கு எப்படி முடியுது என்ன ஏதுன்னு கேட்கும்போது, இல்லை இல்லை என்னோடய பாய் ஃப்ரெண்டு தான், பாய் ஃப்ரெண்டுக்கு என்ன வயசு, உனக்கு என்ன வயசு அப்படின்னு கேட்பான். இவன் எனக்கு 16 வயசு ஆகுது, என் பாய் ஃப்ரெண்டு வயசு உனக்கு தேவையில்லை அப்படின்மா. சரி அவன் எங்கே தங்கியிருக்கான் அப்படின்னா, இல்லை நான் சொல்லக்கூடாது அது வந்து சீக்ரெட் அப்படின்னு சொல்லிடுவான். சொன்னால் பார்த்தால அப்போ வந்து கிறிஸ்டலுக்கு வந்து காணி மேலே வந்து ஒரு இன்ஃபாக்சுவேஷன் இருக்குங்கிறது கிறிஸ்டலுக்கு நல்லா தெரியும். ஆனால் அவளும் வந்து அதை பெருசாக வெளியே காமிச்சிக்க மாட்டா, ஆனால் காணினால் அதை ஃபீல் பண்ண முடியும். இப்போ ரெண்டு பேர் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது காணியை பற்றின நியூஸ் வந்து நியூஸ் சேனலில் வந்திருக்கும். இப்போ நியூஸ் சேனலை திரும்பி கிறிஸ்டல் பார்த்தான்னா காணி வந்து ஒரு கிரிமினல்ங்கிறது தெரிஞ்சு மேபி இவனை போலீஸில் பிடிச்சி கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக டப்புன்னு கிறிஸ்டலை கிஸ் பண்ணிடுவான். கிஸ் பண்ணால் ரெண்டு பேரும் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ண ஆரம்பித்து ரூமுக்குள்ளே போயிடுவாங்க. ரூமுக்குள்ளே போய் கிறிஸ்டலை வந்து அவன் பெட்டில் படுக்க போட்டு அடுத்த கட்ட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தா அவன் தம்பி ரூம்லேருந்து ஒரு சவுண்டு வரும். சவுண்டு வந்து என்னடா இதுன்னு ஏறி போய் பார்த்தா காணி பார்த்தா அவன் முகத்தில் இருக்கிற கட்டையெல்லாம் வந்து நிக்க எடுத்துருப்பான். அங்கே தான் ட்விஸ்ட்டே, அங்கே இருக்கிறது வந்து நிக்கே கிடையாது, இவன் கூட்டிட்டு வந்தது வந்து காணியோட தம்பியே கிடையாது, வேறவனும் ஒருத்தன். எப்படா வேறவனும் ஒருத்தன்னா, முகம் ஃபுல்லாக கட்டு போட்டிருந்ததுனால அவன் தம்பி மாதிரியே இவன் இருக்கான்றதுனால இவனை பிடிச்சி இவன் தம்பின்னு நினச்சி மாற்றி கூட்டிகிட்டு வந்திருப்பான். அப்போ அவனும் பார்த்தா ஒரு அக்யூஸ்டாக தான் இருப்பான், ஆனால் அவன் தம்பி கிடையாது, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ என்னடா செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். யோசிக்கும் போதே ஒரு வழி கண்டுபிடிச்சி செரைட்டி இவனை கொண்டு போய் திரும்ப கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லே விட்டுட்டு நம்ம தம்பியை கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலை திறந்து பார்ப்பான். வெளியே ஒரு கார் இருக்கும், அந்த கார் ஓடுமா அப்படின்னு சொல்லி கிறிஸ்டல் கிட்ட கேட்பான். ஆ ஓடுன்னு அவளும் சொல்லுவான். அப்புறம் ஏன் இங்கே நிற்கிற, போய் சாவி எடுத்துட்டு வான்னு சொல்லி கிறிஸ்டல் தான் இப்போ வந்து காணியை பயங்கரமாக லவ் பண்ண ஆரம்பிக்கிறாள், அதனால வந்து காணி என்ன சொன்னாலும் கேட்குற நிலைமைக்கு அவன் வந்துட்டா. இப்போவே சாவி எடுத்துகிட்டு வராங்க. சாவி எடுத்துகிட்டு வரும்போதே இப்போ வந்து காணி வந்து இந்த ரேன் ஒருத்தன், அதாவது
அதாவது இப்போ மாற்றி தூக்கிட்டு வந்தான் இல்லையா, அவன் தான் ரே. அவங்ககிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி வாயை மூடிட்டுரு, உன்னை கொண்டு போய் நான் விட்டுறேன், நான் இந்த மாதிரி உன்னை மாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டேன், நானே ஆல்ரெடி 8 பிரச்சனையில் இருக்கேன், ஸோ புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க அப்படிங்கும்போது அவனும் சரின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லி போவோம், நமக்கு என்ன செய்யறது, ஏன்னா இப்போ இவனும் ஒரு அக்யூஸ்டு தான். இப்போ மறுபடியும் போனால் அவனையும் தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஏன் அவனை தூக்கி ஜெயிலில் போடுவாங்கன்னா அவனே வந்து ஒரு பரோலில் தான் வந்திருப்பான். இந்த கதையெல்லாம் வந்து பின்னாடி நம்மகிட்ட சொல்லுவான். அதனால காணி சொல்றதுக்கு ஒத்துக்கிட்டு காரை ஏறி பையன் கிளம்பிடுவான். ஹாஸ்பிட்டலுக்கு திரும்பி போவாங்க. ஹாஸ்பிட்டலில் பார்த்தா எக்கச்சக்க போலீஸ்காரன் இருப்பான். இதை பார்த்தோன்னா ரெண்டு பேருமே பயந்துருவானுங்க. காணியும் பயந்துருவான், ரேவும் பயந்துருவான். அதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் காரை வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கு திருப்புவானுங்க. திருப்பிட்டு கிறிஸ்டலை போய் சாப்பாடு வாங்கிட்டு வர அனுப்பிடுவாங்க. கிறிஸ்டலும் இல்லை, காணி என்ன சொல்லாலும் நம்புவான். நம்பிட்டு சரின்னு பணத்தை வாங்கிட்டு இவங்க ரெண்டு பேர்த்துக்கு சாப்பாடு வாங்குறதுக்கு அங்கே உள்ள ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்குள்ள போயிடுறான். அப்போ உள்ளே போகும்போது தான் நம்மால் ரே வந்து அவன் யார் என்னங்கிற கதையை நம்மகிட்ட சொல்கிறான். அவன் யாருன்னா அவன் ஒன்று பெரிய வந்து மாபெரும் வரலாறு கொண்டவன்ல, அவனும் ஒரு ஜெயில் கைதி தான். ஆனால் என்ன பண்ணியிருக்கான், பையன் நேத்தா வந்து ஜெயிலிருந்து வந்திருக்கான். வந்த உடனே போலீஸ் வேன் வந்து இறக்கி விட்ட இடமே வந்து ஒரு சாராய கடைக்கு முன்னாடி இறக்கி விட்டுருக்காங்க. அப்போ அவன் சொல்லுவான், ஏண்டா இத்தனை வருஷமாக ஜெயிலில் இருந்துட்டு வந்தவனை கொண்டு வந்து சாராய கடைக்கு ஆப்போசிட்டில் இறக்கி விட்டிங்கன்னா என்னடா ஆகும், அவனுக்கு குடிக்கலான்னு தானே தோணும், நான் போய் குடித்தேன், குடிக்கும் போது தான் எனக்கு கொஞ்சம் குடிச்சோன்னா நல்லா போதை ஏறிடுச்சு, ஏறும்போது என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணேன், அவன் வந்தான், அவங்க கூட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் குடித்தான், அவன் இன்னொரு ஃப்ரெண்ட் பாக்குறது கூட்டு போனா அங்க போனா அவன் பார்த்தா வந்து ஆசிட் காய்ச்சிக்கிட்டு இருந்தானுங்க, ஸ்டாம்ப் எல்எஸ்டி வித்துக்கிட்டு இருந்தானுங்க. அங்க போய் ரெண்டு ஆசிடை போட்டு ஸ்டாம்பை போட்ட உடனே எனக்கு போத உச்சத்துக்கு ஏறிடுச்சு. அங்க போய் அதுக்கப்புறம் அங்கிருந்து வீடியோ கேம் விளையாட போனோம். வீடியோ கேம் விளையாடுற இடத்துல வந்து ஆசிடை வித்துக்கிட்டு இருந்தோம். இப்படியே நாள் போயிட்டே இருந்துச்சு. அடுத்தடுத்து போகும்போது பார்த்தா திடீர்னு அங்க ஒரு பிரச்சனை, போலீஸ்காரங்க வராங்கன்னு தெரிஞ்சு எல்லாம் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சானுங்க. ஓடு ஓடுன்னு ஓடுனா எல்லாரும் ஒரு ஒரு சைடு போயிட்டோம். ஒரு தீம் பார்க்ல கொண்டு போய் அந்த ஆசிடு இது எல்லாத்தையும் பணம் எல்லாத்தையும் வச்சுட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு சைடு தெரிச்சிட்டோம். தெரிச்சு எங்கடா ஓடுறோம்னே தெரியாம ஓடிட்டு இருக்கும் போது அங்க வந்து ஒரு கேப் இருந்தது. அந்த கேப்ல நான் ஏறினேன். கேப்ல ஏறி நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். போக போக அந்த டிரைவர் பாட்டுக்கு உளர உளர்ந்து உளையிட்டு இருந்தான். எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்குடா, கொஞ்ச நேரம் அமைதியாக வண்டி ஓட்டுன்னு சொல்லும் போது அவன் கேட்கல. அவன் பேச பேச எனக்கு இன்னும் அதிகமாக தான் வாந்தி வர மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து இல்லை இல்லை, உன்னை பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்குது, நான் போலீஸுக்கு கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னு எனக்கு போலீஸுன்ற வார்த்தையை கேட்டோன்னே அலர்ஜி ஆயிடுச்சு. நான் அப்பயே சொன்னேன் வந்துட்டேன், நான் வீட்டுக்கு போய் அம்மாட்டிருந்து காசை வாங்கி தரேன்னு. ஆனால் அவன் கேட்கல. அலர்ஜி ஆனோடனே அவங்ககிட்ட நான் வந்து தகராறு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு போதை உச்ச கேரி. அப்போ இதுக்கு மேலே நம்ம இந்த காருக்குள்ளே உட்காந்துருந்தோம்னா மறுபடியும் அவன் நம்மளை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போனோம்னா நமக்கு பரோல் வந்து கேன்சல் ஆயிரும், மறுபடியும் தூக்கி நம்ம ஜெயிலில் போட்டுருவாங்க. அப்போ நம்ம இந்த கார்லேருந்து குதிச்சு தப்பிக்கிறது தவிர வேறு வழியே இல்லைன்னு நான் கார் கதவை திறந்து கீழே பார்த்தேன். ரோடெல்லாம் கையா முய்யான்னு என் கண்ணு முன்னாடி தெரிஞ்சுது. டப்புன்னு கீழே விழுந்து குதித்தேன். கண்ணை முழிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். எனக்கு இடையில நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லை. இப்போ என்ன பண்ணுறதுங்க கூட எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஏன் கதை இருக்கும்போது நீ வந்து என்னை தூக்கிட்டு வந்துட்ட உன் தம்பிக்கு பதிலாக இப்போ நான் எங்கடா போக முடியும், எங்கள் வீட்டுக்கும் போக முடியாது, அங்கேயும் போலீஸ் இருக்காங்க, திரும்ப ஹாஸ்பிட்டலும் போக முடியாது, எனக்கு பெருசாக வேலையும் கிடையாது, என்னையும் கொண்டு வந்து இப்படி மாட்டி விட்டியாடான்னு கேட்கும்போது அப்போ வந்து காணி வந்து ஒரு ஐடியா சொல்லுவான். இவ்வாறு அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து இதோ நீ சொல்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது, இங்கிருந்து ஒரு 700 தான், அங்கே போனோம்னா நீ கொண்டு வந்து வச்சேன்னு சொன்ன இல்லையா ஆசிடு பணம் இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்குவோம், எடுத்துட்டு ஆளுக்கு பாதியாக பிரிச்சுக்குவோம் அப்படின்னு. ஆளுக்கு பாதியாக பிரிக்கிறதா, அது என்னோடதுடா என் ஃப்ரெண்ட் ஒவ்வொரு இடமா போய் தேடிட்டு இருப்பானுங்க அவன் சொன்ன இடத்துல. அப்படி தேடி தேடி பார்த்தா இருட்டில் வந்து இவனுக்கு பெருசா எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஒரு ஆசிட் பாட்டில் கண்டுபிடிச்சிருவான். ஆசிட்னா நார்மல் ஆசிட்
இல்லைங்க, டாய்லெட் கழுவுற ஆசிட் இல்லை, இது வந்து போத ஆசிட். அப்போ காணி கேட்பான், இதை வச்சுக்கிட்டு நான் என்னடா செய்ய போறேன் அப்படின்னு. இதை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறியா, இதை வச்சுக்கிட்டு என்ன வேணா சாதிக்கலாம்டா, உனக்கு இதோட ஒர்த்து தெரியல அப்படின்னா, எனக்கு அதெல்லாம் தெரிய வேணாம், நீ மூடிட்டு பணத்தை மட்டும் தேடு அப்படின்னு உனக்கு தேடிட்டு இருக்கும் போதே அங்கிருந்து சவுண்டு கேட்டு வந்து செக்யூரிட்டி கார்டு வந்துடும். செக்யூரிட்டி கார்டு வந்து லைட்டை போட்டு பேட்டரியை போட்டு இவனுக்கு தேடி தேடி தேடுவான், டேய் மரியாதையா வெளியே வந்துருங்கடா அப்படின்னு. தேடி தேடி பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் போய் ஒளிஞ்சிருப்பானுங்க. அதுல ரே மட்டும் மாட்டிடும். ரேவை வந்து கையை கட்டி கூட்டிட்டு போய் செக்யூரிட்டி ரூம்ல போட்டுட்டு இவனை தேடுறதுக்காக இவன் என்ன செக்யூரிட்டி கார்டு என்ன பண்ணுவானா, அங்க இருக்கிற சிசிடிவி கேமராவை பார்த்துக்கிட்டே இருப்பான். கரெக்டா அந்த டைம்ல காணி அங்கிருந்து ஓடும்போது அவனை பிடிக்கிறதுக்காக அந்த செக்யூரிட்டி கார்டு ஓடுவான். பார்த்தா காணி வந்து அவனை பட 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 படன்னு அட்டாக் பண்ணிடுவான். அடிச்சு கிடிச்சு அவன் மூஞ்சியெல்லாம் உடைச்சு அவனை தூக்கிட்டு வந்து ரேவோட சேர்த்து கொண்டு வந்து ஒரு ரூம்குள்ள போட்டுருவான், அந்த இருட்டு ரூம்குள்ள போட்டுருவான். இப்போ கரெக்டா இவங்க இதை பண்ணிட்டு இருக்கும் போதே போலீஸ்காரங்க அங்க வந்துருவாங்க. ஏன்னா செக்யூரிட்டி கார்டு உள்ள வர்றதுக்கு முன்னாடியே போலீஸுக்கு போன் பண்ணிட்டு தான் வந்திருப்பான். இப்ப காணி என்ன பண்ணுவான்னா, அந்த செக்யூரிட்டி கார்டோட ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு அங்க செக்யூரிட்டி கார்டு மாதிரியா போய் நின்னுக்குவான். போலீஸ்காரனுங்களும் வந்து எல்லா பக்கம் விசாரிப்பானுங்க, தேடுவானுங்க, ஃபுல்லா லைட்டை போடுங்க, யார் யார் வந்திருக்கா அப்படின்னா, இல்ல நான் ஒருத்தனை பிடிச்சிட்டேன், ஒருத்தன் இந்த மாதிரி தான் அடிபட்டு கிடந்தான், அந்த செக்யூரிட்டி கார்டையே கிரிமினல்னு சொல்லிடுவான். இந்த கேப்ல ரே என்ன பண்ணிடுவானா, ஆசிடை தூக்கி அந்த செக்யூரிட்டி கார்டோட வாயில ஊத்திடுவான். அவனுக்கு இனிமே எதுவுமே ஞாபகம் இருக்காது பாரு அப்படின்னு. ஒருத்தன் இங்க படுத்து கிடக்குறான், இன்னும் ரெண்டு பேர் எங்கேயோ ஓடிட்டாங்க போல் இருக்கு அப்படின்னு போலீஸ்காரங்கிட்ட கதகதையா அளந்து விட்டுட்டு இருப்பான். இப்போ கார்ல வந்து கிறிஸ்டல் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தால அவ வந்து அந்த தீம் பியார் ஃபுல்லா லைட் அணிஞ்சிட்டு இருக்குமா, எல்லா லைட்டையும் போலீஸ்காரங்க போட்டு விட்டாங்களா, அதை பார்த்துட்டு ஏதோ சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பாப்பா வீடியோ கால் பேசிக்கிட்டு இருப்பா அவன் ஃப்ரெண்டு கிட்ட, அதை கட் பண்ணிட்டு வந்து வெளியே நின்று பேனு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற போலீஸ்காரன் ஒருத்த பாத்துருவான். இதை பார்த்துட்டு அந்த பொண்ணை வந்து அப்படியே கழுத்தாமட்டோட பிடிச்சி கூட்டிகிட்டு வருவான். கூட்டிகிட்டு வந்து காணிக்கிட்ட கேட்பானுங்க, இந்த பொண்ணை உனக்கு தெரியுமா, இந்த பொண்ணை நீ பார்த்துருக்கியா அப்படின்னு. 16 வயசில் இந்த பொண்ணு ஏன் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை இந்த பொண்ணெல்லாம் கொள்ளையடிக்க வரல, இந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லை, இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டுருவான். அப்போ கிறிஸ்டலுக்குல பயங்கரமான ஹார்ட் பிரேக் ஆயிரும். அப்போதான் கிறிஸ்டலுக்கு தெரியும், இவன் வந்து ஒரு மிகப்பெரிய கிரைம் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்கான், நம்ம சேஃப்டி எல்லாம் பற்றியெல்லாம் அவன் கவலைப்படவே இல்லை, நம்மளை ஜஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கான், இவன் லவ் பண்ணலங்கிறது கிறிஸ்டலுக்கு தெரிய வரும். கிறிஸ்டலுக்கு மனசு உடைஞ்சு போயிடும். போலீஸ்காரங்க கிறிஸ்டலை கூட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் போன உடனே செக்யூரிட்டி கார்டோட வேன் எடுத்துக்கிட்டு அவனுடைய வீட்டுக்கே போயிடுவாங்க, டிரைவிங் லைசன்ஸ்ல அட்ரஸை பார்த்து. அங்க பார்த்தா உள்ள போன உடனே ரே வந்து குடிக்க ஆரம்பிச்சிடான். இது வந்து காணிக்கு சுத்தமா பிடிக்காது. கொஞ்சம் டைம்லயே ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் வந்துடும். ஏன்னா இப்ப அந்த ஆசிடை வித்து வர்ற காசை ஆளுக்கு பாதி வச்சுக்கலான்னு பிளான் பண்ணும் போது ரே வந்து ஒத்துக்க மாட்டான். நான் ஏன் வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட விற்கணும், ஆசிடே அவனோட தான் அப்படிங்கும் போது, டேய் போலீஸ் கிட்ட இருந்து இதை கண்டுபிடிச்சதே நான் தான், உன் ஃப்ரெண்டை இங்கே ஃபோன் பண்ணி வர சொல்லு, வந்தோன்னா குடிச்சிக்கிட்டு இருக்க, உன்னை மாதிரி விளங்காதவன் இப்படி தாண்டா இருப்பான்னு சொன்னோன்னே ரே கோவம், என்ன ஏன் நீ விளங்காதவன்னு சொல்கிற, என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, உன்னை பற்றி இதுக்கு மேலே தெரியறதுக்கு என்னடா இருக்கு, இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, இவ்வளோ பிரச்சனையில் நம்ம மாட்டியிருக்கோம், ஆனால் நீ என்ன பண்ணுற, ஒருத்தன் வீட்டுக்குள்ளே வந்து 1 hour கூட ஆகலை, அதுக்குள்ளே அங்கே இருக்கிற சரக்கு எடுத்து குடிச்சு நீ போதையாகிற, அப்போ உன்னை பற்றி இதுக்கு மேலே நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஹீட்டடான ஆர்கியூமெண்ட் பண்ணிப்பானுங்க. ஆர்கியூமெண்ட் பண்ணி அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுவாங்க. அவனுடைய ஃப்ரெண்டும் வந்துடுவான், வந்து $1000 கொடுக்குறேன் குடும்பான். ஆனால் வந்து காணி வந்து இந்த வாட்டி தெளிவாக என்ன பண்ணுவான்னா, அந்த செக்யூரிட்டி கார்டோட நாய் வந்து இவன் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிருக்கும். எதனால அப்படின்னா, அந்த செக்யூரிட்டி கார்டோடைய டீஷர்ட்டு வந்து இவன் போட்டு வந்திருந்தான் இல்லையா, அதனால அந்த ஸ்மெல்லுக்கு அந்த நாயும் ஒரு கண்ணு தெரியாத நாய், இவனை தான் வந்து அந்த செக்யூரிட்டி கார்டுன்னு நினச்சி இவன் கூட இருக்கும். அந்த ரூமுக்குள்ளே போய் இவன் இருப்பான். அவனுக்கு வந்து நாய்னா ஆகாது, யார், ரேவோட ஃப்ரெண்டுக்கு. ஸோ அதனால் நாயை வச்சு மிரட்டி எனக்கு எக்ஸ்ட்ரா காசு வேணும்னு சொல்லி அவங்ககிட்ட டீல் பேசி அவனை அனுப்பிச்சி விடுவான். அவன் வெளியே போயிடுவான், நான் போய் ஏடிஎம் போய் பணம் எடுத்துகிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவான். அந்த கேப்லேயே இல்லை, காணி வந்து அங்கே இருக்கிற பேக்கில் துணியெல்லாம் தூக்கி போட்டு கிளம்புவான். எங்கடா கிளம்புற, நான் தான் என் ஃப்ரெண்டை திரும்பி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன்ல, நீ பாட்டுக்கு போன என்னடா அர்த்தம் அப்படின்னு சொல்லி ரே வந்து கேட்பான். நான் கிளம்புறேன், நான் முடிவு பண்ணிட்டேன், நான் கிளம்ப போகிறேன் அப்படிமா. ரே வந்து தடுக்க எவ்வளவோ ட்ரை பண்ணுவான், ரெண்டு பேரும் வந்து வெளியே காரிடார்லேயே அடிச்சுப்பானுங்க. நாய் வந்து பட்டுன்னு ரேவை வந்து கவ்விடும். கவ்வுனா அந்த கேப்பில் காணி வந்து தப்பிச்சு அங்கேருந்து வெளியே போயிடுவான். இதை எல்லாத்தையுமே வந்து மேலே எப்படியோ வீட்டுக்குள்ளே ஓடி வந்து சேஃப் ஆகிட்டு ரே வந்து பால்கனிலேருந்து பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா டப்புன்னு அந்த இடத்துல போலீஸ் வந்துடும். மேலிருந்து அவன் பார்க்கும்போதே வந்து அவனுக்கு காணியை அரெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறத இவன் பார்த்துட்டு இருப்பான். இந்த டைம்லேயே அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ண
பண்ணுவான். இங்கே பாரு, காணியை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டானுங்க. அவங்ககிட்ட இருந்த ஆசிட் பாட்டில் வந்து தெரிச்சு போய் பக்கத்தில் இருக்கிற ஒரு காலி கிரவுண்டில் தான் கிடக்குது. அது பார்த்தாலே தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து அதை எடுத்துருங்க, நானும் வந்து எப்படியாச்சும் அங்கேருந்து தப்பிச்சு எஸ்கேப் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், கதவை லாக் பண்ணிவிட்டு போலீஸ்கிட்டேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக போதையில் விண்டோ சைடில் அந்த இத்தனோண்டு செவர் இருக்கும் இல்லையா, விக்ரமில் கமல் நின்றுருப்பார், அந்த மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணுவான். ஆனால் போதையில் பேலன்ஸ் பண்ண முடியாமல் அங்கேருந்து கீழே விழுந்து இறந்துடுவான். காணி இதை திரும்பி பார்க்க காணியோட தலையை அமுத்தி அவனை போலீஸ் காரில் உட்கார வச்சு அவனையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இங்கே கட் பண்ணால் என்ன ஆகும்னா, நம்ம நிக்கு ஆக்சுவலாக அவனை தான் இவன் கூப்பிடவே இல்லையா ஹாஸ்பிட்டல்லேருந்து, திரும்ப அவனை ஜெயிலுக்கு கூப்பிட்டு போய் அங்கேருந்து கேஸ் நடந்து இவனுக்கு மனநலம் சரியில்லை, இவனை ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு கீழே அனுப்பிச்சு விட்ருவாங்க. அனுப்பிச்சு விட்டா இப்போ வந்து அந்த பாட்டி மறுபடியும் நிக்க கொண்டு போய் ஃபஸ்ட்டு சீனில் ஒரு டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பான் இல்லையா, அந்த டாக்டர்கிட்டயே மறுபடியும் சேர்த்து விடுவாங்க. அந்த டாக்டரை நிக்க கொண்டு போய் மனநல குறைபாடுகள் உள்ளவங்களுடைய குரூப்பில் சேர்த்து விட்ருவான். ஆனால் நிக்குக்கு வந்து இது சுத்தமாகவே பிடிக்காது, அவனுக்கு சுதந்திரமாக இருக்கிறது தான் பிடிக்கும். இந்த மாதிரி உள்ளே போய் டம்ப் பண்ணி அடைச்சி வைக்கிறது அவனுக்கு பிடிக்காது. ஆனால் அவனால் எதுவுமே செய்ய முடியாது, ரொம்ப எல்லா விதமான நம்பிக்கையும் அவன் இழந்துடுவான். ஏன்னா அவங்க அண்ணன் வந்து ஜெயிலில் இருக்காங்கிறது இப்போ நிக்குக்கு தெரியும். அதே சமயம் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதோ இல்லை ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்ஃபியரில் இருக்கிறதோ அவனுக்கு பிடிக்காது, வேறு வழி இல்லாமல் அங்கே இருப்பான். அப்போது அங்கே இருக்கிற இன்ஸ்ட்ரக்டர் வந்து ஒரு கேம் சொல்லுவாங்க, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அதை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ரூமை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகணும், பண்ணலைன்னா அங்கேயே நிற்கணும்னு. இந்த கேம் வந்து கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். நிக்கு வந்து நடந்துகிட்டே இருப்பான், அவன் கொஞ்சம் கொஞ்சமாக சோகமாயிட்டே இருப்பான். அவன் வாழ்க்கை இதோட முடிஞ்சது, இனிமே வந்து அவனுக்கு சுதந்திரம்ங்கிறது கிடைக்காது, அவனை புரிஞ்சுக்க போகிற ஆளுக இனிமே யாரும் அவன் வாழ்க்கையில் வரப்போறது இல்லை அப்படிங்கிறத அவன் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அப்படியே இந்த படம் முடிஞ்சிடும். இந்த நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அடுத்து நாங்கள் என்ன வீடியோ போடலாங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் போடுற நம்ம கத்திரிக்கோளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.